ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு சம் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு மெத்தட் வகையாக வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொரு இன்டைரக்ட் மெத்தட். எக்ஸாமில் எப்போவுமே நமக்கு டைரக்ட் மெத்தட் கேட்க மாட்டாங்க, இன்டைரக்ட் மெத்தட் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நம்ம டைரக்ட் மெத்தட் பார்க்க தேவையில்லை. இன்டைரக்ட் மெத்தடில் மட்டும் எப்படி வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன கொடுத்துருவாங்கன்னா, ரெவன்யூ கொடுத்துருவாங்க, எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க, அல்டிமேட்டாக நமக்கு டைரெக்டாக சொன்னோன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தாங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து கிடைக்கிற கேஷ் ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆப்ரேட்டிங்னா என்ன, ஃபினான்சிங்னா என்னங்கிறதெல்லாம் போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம சம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி போட்டுற முடியும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கும் நமக்கு பேலன்ஸ் ஷீட் தேவைப்படும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம் பார்ப்போம். இந்த வீடியோ சம்மில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து மட்டும் எப்படி கேஷ் ஃப்ளோ கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரெவன்யூ இதெல்லாமே நமக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு இது கொடுத்துருக்காங்க, எக்ஸெப்ஷனல் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இன்டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மொத்த சம்மையே எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம்லேருந்து தான் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த கேஸில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னால் எக்ஸப்ஷனல் எக்ஸ்டர்னல்லாம் எப்போவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னால் இதுதான் நமக்கான ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், எவ்வளோ 710. ஸோ நமக்கான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த 710லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த 710 தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 710லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதிலிருந்து நம்ம எதை அதை ஆட் பண்ணணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கேஷ் அண்டு நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். இதுதான் நமக்கான ஜென்ரல் ரூல். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிவிட்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுறோம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்னது, நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இதில் எது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு ஆப்ரேட்டிங், ஸோ எதுவும் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேலும் ஒரு ஆப்ரேட்டிங், எதுவும் பண்ணக்கூடாது. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி ஒரு ஆப்ரேட்டிங், அதுவும் எதுவும் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயி பெனிஃபிட்டு அதுவும் ஒரு ஆப்ரேட்டிங், எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட், ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து செலவு, வேறு யாருக்கோ வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், இல்லை நம்ம வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், இது வந்து நமக்கு ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா ஆப்ரேட்டிங் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு லோன் வாங்கினதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதை வந்து ஆட் பண்ணுறோம், எவ்வளோ 60 ரூபாய் பண்ணியிருக்காங்களா, ஆட் இன்ட்ரெஸ்ட் 60 ரூபாய் பண்ணியிருக்காங்களா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து என்ன இருக்குது, டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு நான் ஆப்ரேட், நான் கேஷ் ஐட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு செலவு தான். ஏன்னா மிஷினரியோட விலை குறையுது, ஆனால் நம்ம கையிலேருந்து ஒரு காசை கூட வெளியே கொடுக்காமல் குறையுது. ஒரு பைசா கூட வெளியே செலவு பண்ணாமல் ஒரு மிஷினரியோட விலை குறையுதுன்னா கேஷே அங்கே வந்து வெளியே போகலை, ஆனாலும் குறையுது. அதனால் அது நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். நான் கேஷ் ஐட்டமும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ, 100 ரூபாய் ஆட் பண்ணிட்டாங்களா டெப்ரிசியேஷன். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதிலிருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ண போகிறோம். இன்கம் எங்கே வரும், மேலே வரும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது ஆப்ரேட்டிங் இன்கம். அதர் இன்கம்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 100 ரூபாய். இந்த அதர் இன்கம்குள்ளே இருக்கிறது தான் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஆப்ரேட்டிங் இன்கம் கிடையாது, நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ, 100 ரூபாவை கழிச்சா டோட்டலாக நமக்கு 770 இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இதோடு நம்ம நிப்பாட்டக்கூடாது. அடுத்து டேக்ஸ், டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம்ல, கரண்ட் டேக்ஸ் இருக்கா, அதுவும் நமக்கு வந்து வெளியே போகுது. ஸோ அதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 200 ரூபா. ஸோ டேக்ஸ், சாரி, இது வந்து நமக்கு கரண்ட் டேக்ஸு.
நமக்கான ஆக்சுவலான டேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அட்வான்ஸ் டேக்ஸுங்கிற பேரில் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கான ஆக்சுவல் டேக்ஸ். இந்த கரண்ட் டேக்ஸ் வந்து இந்த வருஷத்தோட டேக்ஸ், அதை எடுக்கக்கூடாது. இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் 195 அதை தான் எடுக்கணும். ஸோ இந்த 195 நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். இதுதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஃபன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற செலவுகள் தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். அதுதான் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கான கேஷ் ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஆட்பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஏன் இந்த ஆட்பேக்லாம் பண்ணுறோன்னா, இந்த பர்டிகுலராக நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து வர்ற கேஷ் ஃப்ளோ மட்டும்தான். ஆனால் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக உட்காந்துருக்கு. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம அந்த வருஷத்துக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் வெளியே போயிருக்கா உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெப்டார்ஸ். டெப்டார்ஸ் வந்து இது பார்த்துக்கோங்க, நல்லா குழப்பறதுக்காண்டி ப்ரீவியஸ் இயர் அடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் 250 இருந்த டெப்டார்ஸு கரண்ட் இயரில் 400 வந்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டெப்டார்ஸ் கூடியிருக்காங்க. டெப்டார்ஸ் கூடியிருக்காங்கன்னா மொதல் இருந்ததை விட அதிக அளவில் நம்ம வந்து பொருட்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயாக மீன்ஸ் பணம் வாங்காமல் இருக்க போகிறதில்ல, வாங்குறப்ப பணம் கொடுக்கல, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோன்னா அங்கே வந்து டெட்டார்ஸ் கூடியிருக்கு. டெட்டார்ஸ் கூடியிருக்குன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், காசு எக்கச்சக்கமாக வெளியே வேஸ்ட்டாக போயிருக்கு. நம்ம வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் என்ன சொன்னேன், டெப்டார்ஸ் கூடுது குறையுது எதையுமே பார்க்கக்கூடாது, அதனால் ஏற்படுற கேஷ் எஃபெக்ட் என்னங்கிறத தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். டெப்டார்ஸ் கூடுறதுனால நமக்கு என்ன ஆகுது, காசு வெளியே போகுது. காசு வெளியே போகுதுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், மைனஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், அதை தான் இங்கே பண்ணுறோம். 250 - 400 - 150. ஏன் -150? நமக்கு காசு வெளியே போகுது அதனால -150. நெக்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் 200 வந்து கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயரில் 180 இன்வென்ட்ரி கூடியிருக்கு. 180 - 200 ஆயிருக்கு. இன்வென்ட்ரினா என்னது? பொருட்கள், ஸ்டாக்கு. ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக கூடியிருக்குன்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக வாங்குகிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோன்னா ஸ்டாக் கூடியிருக்க ஆடுன்னு சொல்லக்கூடாது. ஸ்டாக் கூடியிருக்குன்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காசு கொடுத்தா தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ காசு என்ன இருக்குது? வெளியே போயிருக்கு. காசு வெளியே போயிருக்குன்னா அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோனால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 180 - 200 - 20 மைனஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ். 250 கரண்ட் இயரு, 230 ப்ரீவியஸ் இயர். போன வருஷம் 230 எக்ஸ்ட்ரா, ஃபார் எக்ஸாம்பிள் 230 பேர்னு வச்சுப்போம். 230 பேருக்கு நம்ம வந்து கடன் கொடுக்க வேண்டியது, நம்ம பொருட்கள் வாங்க நம்ம பணம் கொடுக்க வேண்டியது. இந்த வருஷம் 250 பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது நமக்கு கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 20 பேர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கொடுக்காமல் பொருள் வாங்கிட்டோன்னு அர்த்தம். நீ திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட்டாஸ் கூடியிருக்கு, நம்ம லைபிள் கூடுது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த லைபிலிட்டியில் ஏற்படுற கேஷ் ஃப்ளோ என்னன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 230 பேருக்கு கொடுக்க வேண்டியது இப்போ நம்ம 250 பேருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? 20 பேர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கொடுக்காமல் பொருள் வாங்கிட்டோம், அப்போ நமக்கு காசு உள்ளே வந்திருக்கு. காசு மீன்ஸ் பொருள் தாங்க, ஆனால் நமக்கு வந்து காசு வெளியே போகல இல்லை, ஸோ காசு உள்ளே வந்திருக்கு. இந்த கேஸில் அந்த 20 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். 40 - 50 ஆயிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் என்னது? சிலருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம், வேஜஸ் நமக்கு, நம்ம லைபிள். ஓகே, திரும்பவும் அதே வச்சுப்போம், நம்ம லைபிள் தான். ஆனால் போன வருஷம் 40 பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, இந்த வருஷம் 50 பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வேண்டியது இருக்குது பார்க்கக்கூடாது. கேஷ் ஃப்ளோ ஆயிருக்கா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்ட்ராவாக 10 பேருக்கு நம்ம காசே கொடுக்காமல் வேலை வாங்கிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? காசு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். 10 ரூபாலேருந்து 20 ரூபா இருக்குது. இதுவும் அதே கேஸ் தான். சில பேருக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியது
பத்து பேருக்கு வந்து கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்ஸ் கொடுக்காமல் வேலை வாங்கியிருக்கோம். ஸோ 10 ரூபாய் நமக்கு காசு உள்ளே வந்திருக்கு, அதனால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட். இப்போ நம்ம இதிலேருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லை ஆட் பண்ணுறோன்னா அல்டிமேட்டாக வர்ற ஆன்சர் தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நமக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வர்ற கேஷ் ஃப்ளோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபைனான்சிங்கும் அப்படியே அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் ஆட் பண்ணி எழுதிடக்கூடியது தான், அது பிரச்சனையே கிடையாது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் தான் நமக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் நமக்கு இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அல்டிமேட்டாக எல்லாத்தையும் வச்சு ஒரு சம் போட போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சாலே நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ஈஸியாக போட்டுற முடியும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. முக்கியமான இதில் 3 விஷயத்தை திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். எப்போவுமே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுறோம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ணுறோம், டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு அசட் உள்ள வருதா வெளியே போகுதா அது எதையுமே பார்க்கக்கூடாது. அதனால ஏற்படுற கேஷ் எஃபெக்ட் என்ன, இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா அதை தான் பார்க்கணும். இன்ஃப்ளோனா ஆட் பண்ணணும், அவுட்ஃப்ளோனா மைனஸ் பண்ணணும். அல்டிமேட்டாக வர ஆன்சர் தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இதுதான் கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இது மூணையுமே வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சம் போட போகிறோம். அந்த மாடல் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு வந்து ஆன்லைன் பேட்டர்னால் அப்படி மொத்த செம்மாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண தான் போகிறோம். அந்த மொத்த செம்மை 3 டைப்பாக பிரித்து கேட்பாங்க, சூஸ் பேட்டர்னில் வரும். ஸோ அதை நம்ம கிளியராக பார்த்துப்போம். தேங்க்யூ.